புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கும் துணைநிலை கவர்னர் கிரண்பேடிக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற துணைநிலை கவர்னர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி வருகிறார் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி. கடந்த 10 நாட்களாக சட்டசபை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வந்த அவர் திடீரென துணைநிலை கவர்னரை சந்திக்கும் முயற்சியில் நேராக கவர்னர் மாளிகைக்கு சென்றார். போலீசார் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதை கண்டித்து அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டார் அமைச்சர் கந்தசாமி. புதுச்சேரி மாநிலம் 4 ஆண்டு காலம் மக்களுக்கு கொடுமை தான் செஞ்சுக்கிறேங்க, வஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் 8 கோடி ரூபா செலவு பண்ணிக்கிறீங்க. 8 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு அமைச்சரை சந்திக்க மாட்டேன்னு சொன்னால் அது என்ன எப்படி சந்திக்க மாட்டேங்க? அதுதான் நான் இங்கே அவங்கள சந்திக்கிற வரைக்கும் அமர்ந்திருப்பேன். நீங்கள் சந்திக்க முடியாதுன்னு கடிதம் எனக்கு கொடுங்க. 10 நாள் நேரம் கேட்டு ஒதுக்குனாருன்னு ஒன்று பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி மன்முக ஜனாதிபதி அவர்களும் மன்முக பாரத பிரதமர் அவர்களும் மன்முக உள்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் அனுப்புகிறேன். நான் 10 நாளாக கேட்டுக்கிறேன், எனக்கு கொடுக்கல. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கடிதம் அனுப்பி அந்த கடிதத்துடைய பதில் வர வரைக்கும் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். இதை அறிந்து முதல்வர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் அங்கு வந்தனர். யாரையும் கவர்னரை சந்திக்க விடவில்லை. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியினர் அங்கு திரண்டனர். போலீசாரை கண்டித்து முழக்கம் எழுப்பியபடி தடுப்புகளை உடைத்து செல்ல முயன்றனர். துணை ராணுவத்தினர் தடுத்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. முதல்வர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் கவர்னர் மாளிகை முன்பே போராட்டத்தில் ஈடுபட்டனர்.